வட்ட வேட்பாளராக போட்டியிடும் வழக்கறிஞர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை, தென்னை மரம் சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு கேட்டுக் கொள்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாய் அவர் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார். எண்ணற்ற பல கோரிக்கைகள் இங்கே இருக்கின்றன. மாமன்றத்திற்கு அவரை அனுப்பி வைக்க வேண்டும். உங்கள் பிரதிநிதியாய் அங்கே அவர் உங்களுக்காக வாதாட போராட ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு சிறப்பான வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நமது சின்னம் திமுகவின் சின்னம், காங்கிரசின் சின்னம் தென்னை மரம், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சின்னம் தென்னை மரம், மதிமுகவின் சின்னம் தென்னை மரம், இஸ்லாமிய கட்சிகளின் சின்னம் தென்னை மரம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் தென்னை மரம், வெற்றியின் சின்னம் தென்னை மரம். அன்பார்ந்த எட்டாவது பேர் வாக்காளர் பெருமக்களே, உங்களுடைய இந்த தெருவின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தென்னை மரத்தில் சேகரிக்க நம்முடைய தலைவர் எழுத்து தமிழர் தோல் திருமாவளவன் கொண்டு கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் குறிப்பாக இந்த தெருவில் பல்வேறு வசதி வாய்ப்புகள் இல்லாத நிலை இருக்கின்றது. இவற்றையெல்லாம் சீர் செய்வதற்கு நீங்கள் வாங்கக்கூடிய சின்னம் தென்னை மரம் சின்னம். தலைவர் எழுத்து தமிழர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள், நம்முடைய தேசிய போராடி என்று நாடாளுமன்றத்திலே கர்ஜிக்கின்ற ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காகவும் திருமணமையின அனைத்து மக்களுக்குமான போராளியாக நாடாளுமன்றத்தில் திருமாவளவன் மக்களுக்காகவும் கிறிஸ்துவ மக்களுக்காகவும் இஸ்லாமிய மக்களுக்காகவும் போராடுகின்ற, சமூக நீதியை இந்த நாட்டில் நிலைநிறுத்துவதற்கு போராடும் போராளி தியாக தலைவர் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள், மக்கள் தலைவர் இதோ உங்களை நாடி தென்னமரம் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்க எழுத்து தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். நாடாளுமன்றத்திலே போராடி கொண்டிருக்கின்ற ஜனநாயக உரிமையை மீட்டெடுப்பதற்காக குரல் கொடுக்கும் அன்பு தலைவர் எழுத்து தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள் உங்கள் உள்ளங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, இது உங்களை நாடி தென்னமரம் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்க நம்முடைய அன்பு தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேசிய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் சிதம்பரம், நாடாளுமன்ற உறுப்பினர், இன்று இந்தியா முழுவதும் போராடக்கூடிய ஒரு தியாக தலைவர், போராளி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள், நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தென்னமரம் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் வழக்கறிஞர் ரவிச்சந்திரன் அவர்களை ஆதரித்து தென்னை மரம் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்க நம்முடைய அன்பு தலைவர் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள், இது உங்கள் இல்லங்களை நாடி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி உங்களை வேண்டி இதோ நம்முடைய அன்பு தலைவர் சென்னை மரம் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள், நம்முடைய தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் இதோ உங்களை நாடி உங்கள் இல்லங்களை நாடி நம்முடைய உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் இந்த மண்ணின் மைந்தன் இதே பகுதியில் வாழ்ந்து இதே பகுதியில் மக்களின் பிரச்சனைகளை சீர் செய்ய துடித்துக் கொண்டிருக்கின்ற, குறிப்பாக இந்த தெருவில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் சாலை வசதி மின்சார வசதி எல்லாம் சீர் செய்ய தென்னை மரம் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்க நம்முடைய தலைவர், அன்பு தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேசிய தலைவரும் நம்முடைய சமூக நீதி போராளியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் எழுத்து தமிழர் வந்து கொண்டிருக்கிறார். தாய்மார்களே, பெரியவர்களே, உங்களை நாடி இந்த வாக்கை போட்டியிடுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு தென்னமரம் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்க தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள், இதோ தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உங்களை நாடி உங்களை இல்லங்களை நாடி இதோ தென்னை மரம் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்க தாய்மார்களே, பெரியவர்கள்
அவருடைய தலைவர் அன்பு தலைவர் இறைஞ்சிட்டு திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மறந்துவிடாதீர்கள், உங்களுடைய சின்னம் கண்ணமரன் சின்னம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ரவிச்சந்திரன் அவர்களை ஆதரித்து தென்னமரம் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து உங்களை நாடி நீங்கள் வசிக்கின்ற உங்கள் இல்லங்களை நாடி நம்முடைய பகுதியில் இதோ அன்பு தலைவர் எழுத்து தமிழர்கள் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மறந்துவிடாதீர்கள், நாடாளுமன்றத்தில் இந்திய மக்களுக்காக ஓங்கி குரல் கொடுக்கின்ற ஒப்பற்ற தலைவர் எழுத்து தமிழர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். நாடாளுமன்றமே அதிர்கின்ற வகையில் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தின் உரிமைகளுக்கு மீட்டெடுப்பதற்காக போராடுகின்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் தியாக தலைவர் தன் வாழ்நாளை இந்த சமூகத்திற்காகவும் தமிழ் சமூகத்திற்காகவும் ஒப்படைத்த ஒப்பற்ற தலைவர் உங்களை நாடி இதில் வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தலைவர் அன்பு தலைவர் எழுத்து தமிழர்கள் திருமாவளவன் வந்து கொண்டிருக்கிறார்.
நல்லது நல்லது. இந்த பகுதியில் 14th வார்டில் போட்டியிடுகின்ற வழக்கறிஞர் ரவிச்சந்திரன் அவர்கள் தென்னமர சின்னத்திலும், 21st வார்டில் போட்டியிடுகின்ற நம்முடைய கழக வேட்பாளர் அண்ணன் வீரபாண்டி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய நம்முடைய தலைவர் எழுத்து தமிழர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியின் மக்கள் பிரச்சனைகளாக பல்வேறு கோரிக்கைகள் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வெற்றி வேட்பாளர் வீரபாண்டி அவர்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்கின்ற வகையில் மக்கள் பிரச்சனைக்காக டெல்லி வரை சென்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்தவர் நம்முடைய வேட்பாளர். திமுக கழக முன்னணி பணிகளில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர். அடுத்து மக்களின் குறிப்பறிந்து செயலாற்றக்கூடிய பண்பாளர். மக்கள் மக்களின் நம்பிக்கைக்கும் நாணயத்திற்கும் உரிமையானவர். நேரம் விரையமின்றி நேரிலே கூப்பிட்ட குரலுக்கு ஊடாடி வரக்கூடிய வேட்பாளர் நம்முடைய வீரபாண்டி அவர்கள். கொரோனா தொற்று காலத்தில் போர்க்காலத்துடன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்த ஒரு சமூக சிறவர் நம்முடைய வீரபாண்டி அவர்கள். நல்ல நிவாரணம் அவரே தானே முன்னின்று பல்வேறு உதவி செய்தவர். ஆண்டுமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு இந்த பகுதியில் நிறைவேற்றக்கூடிய ஆட்சி